ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு கோப்பர் கெட்டில். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிறுகீரையை வச்சு ஒரு பருப்பு மசியல் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. குக்கர்ல செய்ய போறோம். ஒரு 20 மினிட்ஸ் இருந்தா போதும் நமக்கு இந்த ரெசிபியை செஞ்சே நீங்க முடிச்சிடலாம். ப்ரிப்பரேஷன் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒண்ணு இது. மெயினா பாத்தீங்கன்னா, நான் வந்து பிகினர்ஸ்க்காக தான் இது போடுறேன். இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றாங்க, குக்கிங் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் குக்கிங்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் அப்படி இருக்கிற பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோஸ் நான் வந்து இனிமேல் நம்ம வீட்டில் செய்கிற எல்லா ரெசிபீஸும் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அந்த வகையில் இந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு வந்து 1.5 கப், அதாவது ஒரு கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க, 1.5 கிளாஸ் வந்து துவரம் பருப்பு எடுத்து நான் வாஷ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் அதை குக்கரில் போட்டுக்கிறேன். அது கூட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெங்காயம், அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டேன். தக்காளி 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு தக்காளி கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் வந்து வெறும் தக்காளி மட்டும் தான் ஆட் பண்ணுறேன், அதனால 2 தக்காளி. அடுத்தது பூண்டு ஒரு 10. அடுத்தது சிறுகீரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கத்தை வாங்கியிருந்தேன், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவோம், ஸோ அதனால 3, இல்லைனா நீங்கள் 4 கூட ஆட் பண்ணிக்கலாம் காரம் அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த படியில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பருப்பு அளந்திருக்கேன். 1.5 படி வந்து நான் பருப்பு இதில் போட்டிருக்கேன். அதுக்காக நான் 5 படி தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 படி தான் போடுறீங்க, 1 கிளாஸ் தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 to 3.5 அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணாலே போதும். இப்போது நம்ம மூடி ஒரு 4 விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். நமக்கு கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும், ஸோ ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு வந்துடும் விசில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு, கீரையும் நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பருப்பும் நல்லா மசிகிற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டுடுங்க. நான் பிளெண்டரில் சும்மா வச்சு அரைச்சிட்டேன். கீரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறை குறந்தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் அதோடய டேஸ்ட்டு. ஸோ இப்போ நம்ம இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அந்த சீசனிங் மட்டும் பார்த்துடலாம். அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இது மூணும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து இதை எடுத்து கீரையில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம கீரையில் ஆட் பண்ணிடலாம். இதுதான் அந்த கீரைக்கு ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்கும். ஸோ இதை தாளிக்கிறது வந்து மறந்துடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட சிறுகீரையும் பருப்பு மசியல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று. நம்ம வீட்டில் வந்து சாதத்துக்கோ அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் களி செய்வோம் இல்லையா, முத்தேன்னு சொல்லுவோம், களிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு சொல்லிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.